எல்லாம் நல்லா பார்த்து இந்த காய்கறி எல்லாம் பதமா நறுக்குங்க. நாங்க நறுக்குறோம், கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்குதா பாரு. பாரு கடிச்சு காமிக்கிறேன். அதாரு போறதோட போகும்போது கூலி குடுத்துருவீங்கல்ல. ஏற்கனவே அங்கல குடிச்சு காய்த்தான் நிறைய குடுத்துருக்கல. நீங்க குடுத்துட்டாலும் சேர் பொழுதோட நிறைய வாங்கிக்கலாம். பொழுதோட வந்தா என்ன குடுப்பீன்னு தெரியுமா? அந்த மோட்டார் போட்டு விட்டா என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் சின்னப்பா, நம்ம வீட்டு குழம்பு வாசம் எட்டு ஊருக்கு மணமணக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஏமாப்பிள்ள, இந்த புறைய வளர்த்துக்காரையெல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்களே, அவங்க எல்லாம் வந்துருவாங்களா? கவலையே விடாதீங்கம்மா, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, சொன்னவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஏங்க மாமா, கல்யாணம் தான் நடக்க போகுது, இந்த தாடியை கொஞ்சம் எடுத்துருக்குவாங்களே. நீங்க என்ற புள்ள கழுத்து தாலி கட்டுங்க மாப்பிள, எல்லாம் சரியா போகும். பசங்களை போய் பார்த்துருந்த மாமா. பதறமா பாட்டுவாங்க பாட்டுவாங்க. இல்லாடிதா நீ என்னடா? ஏய் என்னடா இப்ப பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல மாப்பிள்ளடா. மறுபடியும் நீ மாப்பிள்ளடா, கலையிலடா. நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். இனிமே பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, நல்லவனா இருக்கணும். பிரச்சனை பண்ண மாட்டேன்ல, நல்லவனா இருப்பல்ல. நல்லவனா இருக்கணும் அவ்வளவுதான். சென்ட் போட்டுக்கடா, புது பாப்பில மனம் மனன்னு இருக்க வேண்டாமா? என்னாச்சு என்னாச்சு மாப்பிள, சொல்லுங்க மாப்பிள, கிட்ட என்னாச்சுங்க? அட என்னாச்சு மாப்பிள? ஏன் மாப்பிள என்னாச்சு? எனக்கு மலர் வேணும் மாமா, என்ன பிரச்சனாதீங்க. நான் எது பண்ணாலும் நமக்காகத்தானே மாமா பண்ணேன். நான் பண்ணது தப்பா மாமா? ஏன் மாப்பிள, எது பண்ணாலும் நீங்க நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம ஊருக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், நம்ம ஜாதி ஜனத்துல எவ்வளவு பேரை நான் வாழ வச்சிருப்பேன். இன்னைக்கு என் நிலைமையை பாத்தீங்களா மாமா? ஏதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க. நீங்க நான் தாலி கட்ட இருந்த பொண்ணை ஒருத்தன் வீடு பூந்து தூக்கிட்டு போவான். 30 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தா என்ன முட்டாளா? அதனாலதான் காத்துக்கிட்டு இருந்தேன், 1 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். அவளை தூக்கிட்டு போக விட்டுருவா? சொல்லுங்க மாமா, அவளை தூக்கிட்டு போக விட்டுவா? விட்ட மாட்டேன். அன்னைக்கு நீங்க மெட்ராஸ் வந்தப்போ அந்த பையனை காணும்னு சொன்னேன். அவனை நான் ஒரு வண்டியில ஏத்தி விட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் அவன் செத்து போயிட்டான்னு சொன்னிச்சு. அதெல்லாம் போய் நீ பெரிய ரவுடியாடா? ஒடிங்கி, நானும் பெரிய ரவுடி தான்டா. என்ன குலம் பண்ண வந்தியா? என்ன குலம் பண்ண வந்தியா? எப்படா உன்ன மாதிரி ரவுடி எல்லாம் பொண்ணுங்க லவ் பண்ணி தொலைக்கிறாளுங்க? நானும் ரவுடி தான். இனிமே என்ன லவ் பண்ணட்டும்? என்ன லவ் பண்ணட்டும்? நீ போட்ட அதே வேஷத்தை இப்ப நான் போட்டிருக்கேன். நீ செய்ய வந்த அதே வேலையை இப்ப நான் உன்ன செய்ய போறேன். உன்ன போட்டு தரடா. நானும் பெரிய ரவுடி தான்டா. புலி வேஷத்தை மூஞ்சில போட்டுக்கிட்டா நீ பெரிய புலியா?
பொண்ண பொத்தி பொத்தி வளர்ப்பா, நீங்க கொத்திக்கிட்டு போயிருவீங்க, நாங்க பொத்திக்கிட்டு இருக்கணும். இல்ல நான் ராஜனாகண்டா, உன்ன குத்திடுவேன். உனக்கு கோவம் இல்ல? நீ புலியா இருக்கும்போதுதான் உங்கட மோதணும்னு ஆசைப்பட்டேன். நீ இப்ப புலியா இல்ல, புழுவா இருக்க. இந்த வண்டி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போ. என்னைக்காச்சும் ஒரு நாள் புலியா திரும்பி வா. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு உனக்கு நான் தான் டயமே. அன்னைக்கு அவனை தப்பிக்க விட்டுருக்க கூடாது. என்றாதங்கா என்ன சொல்ற? இன்னைக்கு அவன் வந்துட்டான் மாமா. நல்லா தெரியும். அன்னைக்கு நான் கட்டிக்க இருந்த பொண்ணு தூக்கிட்டு போனல, இன்னைக்கு நான் ஒன்ன தூக்குறேன்டா. எங்க ஊர் ஆடு மாடுகள்லாம் கறி திங்கும், இன்னைக்கு அதுகளுக்கு நீ தான்டா ஏற. கண்டவன்லாம் வந்து மேஞ்சிட்டு போறதுக்கு இது நந்தவனம் இல்லடா, ஆறாவனம். நான் இங்க பிரச்சனை பண்ண வரலடா, சொல்றத கேளு. போய் அடிக்கடா, அடிச்சு கொள்ளுங்க. Ah!
சாகிறது கஷ்டங்கடா, 100 வருஷம் வாழ்றது தாண்டா கஷ்டம். ஹேய், நீ என்னடா எனக்கு உயிர்ப்பிச்சு போடுறது? நான் போடுறேன்டா உனக்கு உயிர்ப்பிச்ச. அது நான் போட்டது கிடையாது, அவ போட்டது. இனிமையாவது நல்லவனாயிரு, போடா போ. வச்சுக்க போவள, வச்சுக்க போ. Hey!